படம் என்ன இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு படம்? கார்த்திக் சார் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவுமே ரொம்ப சூப்பரா பண்ணுவாரு. அவர் ஆக்டிங்லாம் ஒண்ணுமே இல்ல, குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருந்தது. பட் கதை தான் ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக எதனா ஸ்டோரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. ஓல்டு அதே ஸ்டோரியை தான் ரிப்பீட் பண்ணுற மாதிரியே இருந்தது. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக எதனா ட்ரை பண்ணலாம். அவுட் ஆஃப் 10 நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? நான் 6 கொடுக்குறேன். தேங்க் யூ. பிரகாஷ் ராஜுக்கும் கார்த்திக் சாருக்கும் அப்பா பிள்ளை சண்டை இருந்தது, அந்த படத்தில் எப்படி பார்த்துருக்கீங்க? அது வந்து பெருசாக வித்தியாசமாக எதுவுமே இல்லை. இதுதான் நடக்க போது நம்மளே ஜட்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. எப்படியோ வந்து ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் இருப்பான் பகையாளி மாதிரி, அப்புறம் திரும்ப ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெண்டு பேரும் ஒன்று சேர மாதிரி, அதே ரிப்பீட்டடாக அதே மாதிரி தான் இருந்தது ஸ்டோரி. வித்தியாசம் அம்மா சென்டிமெண்ட்டை சொல்லியிருந்தேன். அம்மா சென்டிமெண்ட்லாம் நல்லா தான் இருந்தது. யோகிசங்கர் ராஜா மியூசிக் எப்படி இருந்தது? ஆ, நல்லா இருந்தது. அவங்க மியூசிக் சூப்பராக இருக்கு. படம் என்ன என்ன பிடிச்சிருக்கு படத்தில்? என்ன பிடிச்சிருக்கு? என்ன உண்மையில போய் கூட ஹீரோனி கூட கூட இந்த மாதிரி நடிக்க முடியாது. ஒன்லி தமிழ்னா தமிழ் காமிச்சாங்க. வெரி குட். கார்த்தி அதிதி எப்படி பண்ணிருக்காங்க பருத்திவீரன் கொம்பன் அந்த ஸ்டைல் இருக்கா படம்? அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். குடும்பத்தோட படம் எப்படி இருக்கு? கார்த்தி எப்படி பண்ணிருக்காரு? ஓகே. பருத்திவீரன் கொம்பெல்லாம் பாத்திருப்பீங்க, அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருக்கு? ஓகே ஓகே. இந்த அதிதி கார்த்தி பேர் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? கார்த்தி அதிதி பேர் எப்படி இருக்கு? அதிதியோ கார்த்தி பேர் எப்படி இருக்கு? வேற லெவல்னா கார்த்தியனா கூட வந்து எல்லா ஹீரோயுமே செட் ஆகும். அதே மாதிரி இதுவும் சூப்பரா இருக்கு.
முத்தையா வந்து வேற லெவல்ல எடுத்துருக்கோம். பருத்திவீரன் கொம்பன் பாத்துருப்பீங்க, அது கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? அதான் அதோட இதை கம்பேர் பண்ண முடியாது. கம்பேர் பண்ணி பாக்கணும் அப்படின்னா வந்து இது வந்து வேற லெவல். அதாவது எப்படி சொல்றாங்க, கார்த்திக் அண்ணா வந்து கிராமத்திலேயே எத்தனை இருக்கு அப்படிங்கறத வந்து முத்தையா காமிச்சிட்டே இருக்காரு. வரிசையா எல்லாமே கிராமத்து படம் தான், ஆனா வேற 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 சப்ஜெக்ட்ல கொண்டு வர்றாரு. வேற லெவல் முத்தையா வாக்குகள். அதிதி மேடம் வெல்கம் பண்றோம் வேற லெவலு. இனி அடுத்த படம் எல்லா படத்துக்குமே கார்த்தி அண்ண ரசிகர் சார்பா வந்து வாழ்த்துறோம். குடும்பமா படம் குடும்பம் மட்டும்னா சின்ன குழந்தைகள் இருந்து 60 வயசு வரைக்கும் யாரு வேணும் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். பார்க்க வேண்டிய படம் பசங்க வாட்ச் பண்ண மூவி.